தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி ஜியோஃபோன் சீரிஸில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. ஸோ ஜியோஃபோன் சீரிஸில் நம்ம எதை பற்றி இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜியோஃபோன்லேருந்து எப்படி நம்ம ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோஃபோன்லேருந்து எப்படி இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இமேஜை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விதமான மெத்தடை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து கூகுள் மெத்தட். ஸோ கூகுளில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஒரு மெத்தடு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் அதை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணுறதை வந்து நம்ம குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம தேவையான குவாலிட்டியும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அது இல்லாமல் காப்பிரைட் ஃப்ரீயான இமேஜஸ் நம்மளுக்கு நிறையா பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கிடைக்கும். பட் கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுளில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து ஸோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் ஜியோ ஃபோனில் பார்க்குறது அந்த குவாலிட்டி ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான குவாலிட்டி பையன் கூகுள் டவுன்லோடில் கிடைக்காது. ஸோ கூகுளில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அதை காப்பிரைட் வந்து அதில் வரும். ஸோ அதனால் நீங்கள் கமர்ஷியல் யூசேஜுக்கு எதுவும் அதை யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன எடிட்டிங் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு சின்ன விஷயம் எனக்குள்ளே மட்டும் தான், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சினா நீங்கள் தாராளமாக கூகுள் ட்ரைவ் கூகுளிலேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதுக்கு இப்போ நம்ம ஜியோ ஃபோனுக்குள்ளே போயிடலாம். வாங்க ஜியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஜியோ ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஜியோ ஃபோனில் நம்ம செய்ய வேண்டிய செட்டிங்ஸ் என்ன என்னத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்ற சமயத்தில், ஸோ முதல்ல எடுத்தோடனே உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரௌசருக்குள்ளே போயிடுங்க. ஸோ ப்ரௌசருக்குள்ளே போய் தான் நம்ம எல்லா இமேஜும் டவுன்லோட் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சும்மா ஒரு மென்ஷனலுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே போனவனையும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இமேஜ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அப்படின்றத மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, எஸ்ஐன்னு போட்டு சர்ச் பண்ணவொன்னே நம்ம இமேஜ் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் சும்மா எஸ்ஐ அப்படின்றத போட்டுட்டு இமேஜ் செக்ஷன் போவோம். இமேஜ் செக்ஷனில் போயிட்டு கொஞ்சம் நான் ஜூம் இன், ஜூம் அவுட் வந்துக்கிறேன். ஸோ ஜூம் அவுட் வந்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் கீயை கொண்டு வந்துருக்கேன். ஸோ கர்சர் கீயில் கொண்டு வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்றத நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துருங்க. ஸோ இந்த இடத்த செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் அமைக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, என்னோடய இது பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு தடவை கூட செஞ்சு காமிக்கிறேனே. ஸோ ஓகே, என்னோடய சென்டர் பட்டன் பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்யலை, அதனால் ஆனால் பட் நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா சரியாக வந்துடும். என்னோடய சென்டர் பட்டன் வேலை செய்யாதது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ மேலே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல் தான் உண்மையிலே டவுன்லோட் ஆயிருக்கான்றத ஒரு ஜஸ்ட் ஒரு செக் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ண அதே ஃபைல் தான் இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்துட்டு மேலே டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்க அது கூகுள் தரப்புலேருந்து கூகுள் வழியாக டவுன்லோட் பண்ணாது. ஸோ இது பார்த்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கமர்ஷியல் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எப்படி கூகுள் மூலமாக, அதாவது வெப்சைட் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, அதே எஸ்ஐ, அதே எஸ்ஐ போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், டவுன்லோட் இமேஜ், இமேஜ் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. இல்லை இமேஜ் டவுன்லோட் இல்லை ஸோ இமேஜ் வந்துருச்சா, ஸோ இமேஜ் டவுன்லோட் அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவனையும் மொதல் எடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கு என்ன வெப்சைட் வருதுன்றது பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சு உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அன்ஸ்பிளாஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ செகண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷின்னு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவனையும் ஸோ நான் கொஞ்சம் ஜூம் அவுட் வந்துக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ, ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன் இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அப்படியே ஒரு கிளிக்கை போட்டு விடுங்க. கிளிக்கை போட்டோடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனவனையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்குது, அது நான் செலக்ட் பண்ண இமேஜ் தானா அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான இமேஜாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான இமேஜாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் என் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ரெண்டு மெத்தட், நம்ம ரெண்டு மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டு பேஸ்டு இருக்குது, ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் எப்பயும் போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் போய் முடிப்போம். வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ எல்லாருமே ஜியோ ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஜியோ ஃபோன் தான் யூஸ் பண்ணது இன்றைக்கி என் வீடியோவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்றைக்கும் ஒரு நல்ல ஃபோன், 4G ஃபோன், அதுவும் கம்மியான ரேட்டில் அப்படின்னா ஜியோ ஃபோனை தான் சொல்லுவேன், ஜியோ ஃபியூச்சர் ஃபோன். ஏன்னா இது வாங்கினதுலேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு, முக்கியமாக எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்குலாம் யூஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து ஒரு பெல் ஐக்கன் ஐட்டாக கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை விட நம்ம சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பையன், டிஸ்கிரிப்ஷன் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வேணும்னு எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடன் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது இல்லாமல் இந்த கண்டென்ட் இல்லாமல் ஜியோ ஃபோன் கண்டென்ட் நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜியோ ஃபோன் சீரீஸை தனியாக ரன் பண்ணலாமா இல்லை ஜியோ ஃபோன் சீரீஸே வேணாமா அப்படின்றதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான வீடியோ இதுவோட நம்ம முடிச்சுக்கிற போகிறோம். இந்த சீரீஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், உங்களுக்காக அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I finally face it.